சில்வராம் சார் கூட ஒருக்கும் ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு எனக்கு ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் ஆஃப் சீரியஸ்னஸ்ல இப்போ இவரு இந்த சார் வந்து அப்போ வந்து நான் பார்த்தது அவர் யாரையுமே ரொம்ப கோவப்பட மாட்டார் தனுஷ் சாரே வந்து அவர் சொல்கிற மாதிரி தான் நடிக்கணும் மணிகண்டன்லாம் பார்த்துருக்கீங்களா தம்பி நான் உங்களை நான் பார்த்ததே இல்லையே எங்கேயுமே நான் எப்படி உங்களை நான் சந்திக்காமல் போனேன்னே தெரில அப்படின்னு ஆனால் நான் என்னுடைய ட்ராவல்லாம் அப்படி வந்து இப்படி வந்து நான் இது உங்களெல்லாம் கூட சீனியர் நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வந்து அங்கே ஒரு ரெண்டு டப்பிங் நீங்களெலாம் இருந்து அங்கே க்ரௌட்லாம் பேசி அந்த பிட்டு வாய்ஸ் அது இது பேசுவேன் நீங்கள் டப்பிங் ரொம்பலாம் பார்த்துருக்கேன் அப்படிலாம் அப்பாவிகளாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஜெயிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே அனலைஸ் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு அவங்கள்ட்ட ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஏதோ ஒரு அப்ரோச் தப்பாக ஓகே இந்த சினிமாவுக்கான சில இது இப்போ சில ப்ராக்டிஸ் சில அங்கி பங்கி வேலையெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும் செல்வராகவன் சாருமே நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ராவாக கிடைக்கும் இது வந்து ஒரு சினிமா மாதிரி நம்மளுக்கு தெரியாது அது வந்து ஒரு கதைக்குள்ளே நம்ம உள்ளே உட்கார்ந்துருக்க மாதிரியோ ரொம்ப லைவாக இருக்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கும் ஸோ செல்வராகவன் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செல்வராகவன் சார் கூட ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு எனக்கு ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் ஆஃப் சீரியஸ்னஸ் இல்லை இப்போ குரு வந்து சார் வந்து அப்போ இருந்து நான் பார்த்தது அவர் யாரையுமே ரொம்ப கோவப்பட மாட்டார் அவங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு ஏதோ ஒன்று ஷேப் பண்ணி நடிக்க வச்சுப்பார் செல்வராங்க சார்கிட்ட வந்து அவர் எழுதியிருக்கிறத அப்படியே வரணும் அப்படி இல்லைன்னா யாராக இருந்தாலும் அது நம்ம ஹீரோவே தப்பிக்க முடியாது ஓகே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் பார்க்குறேன் ஆமாம் தனுஷ் சாரே வந்து அவர் சொல்கிற மாதிரி தான் நடிக்கணும் அந்த மாதிரி அவருடைய ஃபிலிம் மேக்கிங் அதனால தான் அந்த ரிசல்ட் அப்படி அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்க ஒர்க் பண்ணதுல இந்த டேரக்டர் வந்து லைக் நிறைய அம்மேச்சரான டேரக்டர்ஸ் கூட இல்லாமல் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல சப்போர்ட்டிவான மூவிஸ்ல எல்லாமே நீங்க இருந்திருக்கீங்க ஸோ அப்படி ரீசென்ட் டேஸ்ல நீங்க பார்த்த வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஒரு அம்மேச்சர் டேரக்டர் ஸோ இவங்க ஒரு இடத்துல கோஸ் மைல் பட் ஆனால் ஒரு இன்னும் ஒரு லைம் லைட் தான் அவருக்கு அமையலன்னு நீங்க வந்து நினைச்ச ஒரு டேரக்டர் யாரு சார் ரீசெண்டாக நீங்க ஒர்க் பண்ணதுல டக்குன்னு கேட்டேன் அப்படி நிறைய பேர் இருக்காங்க நமக்கு வேற இந்த ஞாபகம் மருதி வரக்குமாறு தமிழ் நான் பெரிய 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 டேரக்டர் ஆகிட்டாப்ல அவரு நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது நல்லா தெரியும் யார் சார் அவங்க முட்டானாகரன் டேரக்டர் ஓ ஓகே ஓகே அவர் நடிகனாகவும் வந்துட்டார் இயக்குநராகவும் வந்துட்டார் அவரு எனக்கு அப்போ நல்லா தெரியும் அப்பத்துலேருந்தே நல்லா தெரியும் அவருடைய ஹார்ட் ஒர்க்கிங் எப்படி எதெல்லாம் வந்துருவாருன்னு தெரியும் நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் பத்தி ஓகே தெரியல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மூவி நம்ம ஒரு ஃபுல்லா எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி விழா அப்படின்னு இந்த மூவி ஹிட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்து பேசுகிறப்போ த மோஸ்ட் காமன் டாக் வந்து டிரெக்டரை பத்தி கூட நிறைய பேச மாட்டாங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் பத்தி பேசுவாங்க விஜய் சாரோட படம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர நெல்சனோட படம் நல்லா இருந்துச்சு அட்லியோட படம் நல்லா இருந்துச்சு வெற்றிமான் செட் படம் நல்லா இருந்துச்சு இவரோட படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறப்போ ஹீரோ சொல்லுவாங்க ஹீரோயின் சொல்லுவாங்க அப்புறமா டெரெக்டர் வர ஆரம்பித்தாங்க மியூசிக் டேரெக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க பட் ஆனால் இதில் ரொம்ப உங்களோட பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங்கான ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் இல்லைன்னா அதுக்கான சப்போர்ட் வந்து என்றைக்குமே இருந்திருக்காது பட் ஆனால் உங்களுக்கான ரெக்கக்னேஷன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்கானது ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கும் நம்மளை வந்து பெருசா வந்து செலிப்ரேட் பண்ணி மாட்டாங்க இவங்க வந்து இந்த கதையை சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதுதான் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது ஸோ எவர் ஃபெல்ட் லைக் நம்ம வந்து நம்மளை இன்னும் செலிப்ரேட் பண்ணல நம்மளேன்னு கிடையாது நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணல இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எனக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கும் எப்படி இல்லை வரப்போ வரும் அவ்வளோதான் எனக்கு என்னன்னா விட நான் என்னுடைய கரியரில் என்னோட பயங்கர திறமையானவங்கள நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் இன்னும் மேலே வராமல் இருக்காங்க ஓகே நானெலாம் நல்லாவே வெளியே தெரிகிறேன் ஸோ எனக்கு அந்த ஃபீலிங் நான் நிறைய பேர் எப்பளும் டேலண்டட் பர்சன்ஸ் இருக்காங்க நடிப்பாங்க எழுதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணிகண்டன்லாம் பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஆ அவரு நான் அவரு கூட மத்தகம்னு ஒரு வெப்சீரிஸ் நடித்தேன் ஓகே அப்போ நடிக்கும்போது தான் அவர் இந்த விக்ரம் வேதாள கதை இது வசனங்கள் எழுதுனது அதுக்கப்புறம் நிறைய நடித்தது காலால் நடித்தது இதெல்லாம் நான் பார்த்துட்டு அங்கே போப்பினா உங்களை நான் பார்த்ததே இல்லையே எங்கேயுமே நான் எப்படி உங்களை நான் சந்திக்காமல் போனேன்னே தெரில ஆனால் நான் என்னுடைய ட்ராவல்லாம் அப்படி வந்து இப்படி வந்துனே நான் எத் உங்களெல்லாம் விட சீனியர் நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வந்து அங்கே ஊருண்டு டப்பிங் நீங்களெல்லாம் இருந்து அங்கே க்ரௌட்லாம் பேசி அந்த பிட்டு வாய்ஸ் அது இது பேசுவேன் நீங்கள் டப்பிங் ரொம்பலாம் பார்த்துருக்கேனே அப்படிலாம் அடப்பாவைகளாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனை வருஷம் அந்த வழியை தாங்கி அப்போ அந் அந்த பையன்கிட்ட இருக்க டேலண்ட்டை பார்த்தீங்களா ஒரு ரைட்டரு ஒரு ஆக்டரு ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி வந்து அந்த மத்தகம் சரி அது வில்லனாக நடிச்சிருக்காப்ல இப்போ அப்போது இதே மாதிரி அவர் வெளியே வந்துட்டார் இன்னி என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்களே பயங்கரமான ஆளுகளாக இருக்காங்க அவங்களாம் வந்தால் என்ன ஆகும்னு தெரியாது அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இருக்காங்க தன்னை காட்டிக்கவும் மாட்டாங்க எங்கேயும் நின்று கேட்கவும் மாட்டாங்க அவங்க வரும்போது வரட்டும் வரும்போது வரட்டும்னே இருப்பாங்க அவங்களால செலிப்ரேட் பண்ண முடியாம எந்த இடம் சரி அவர் ஸ்டாப்டா இருக்கு லைக் அவங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்ரோச்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கும் எல்லாருக்குமே ஜெயிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே அனலைஸ் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு அவங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் இருக்கும் ஏதோ ஒரு அப்ரோச்ல பாரும் ஓகே இந்த சினிமாவுக்கான சில இது சில ப்ராக்டிஸ் சில அங்கி பங்கி வேலை நம்ம பண்ணி ஆகணும் பண்ணாதான் வர முடியும் செல்ஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இந்த பாலோஅப்ஸ் சில விஷயங்கள்லாம் சினிமால பண்ணா மட்டும்தான் வர முடியும் அது பண்ணாம நம்மகிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கு என்னைக்கு நாள் வந்துடும் அப்படின்னா லக் இருந்தா வந்துடும் இல்லைன்னா வரவே முடியும் வர முடியாது